ஆனந்தரங்கர் நாட்குறிப்புகள் கூட சுவையானதோர் ஆவணமாக வரலாற்றை அறிந்து கொள்ளும் முக்கியமான ஆவணமாக கூடும் என்பதை உறுதி செய்பவை ஆனந்தரங்கரின் நாட்குறிப்புகள். பெரம்பலூரில் பிறந்தார் ஆனந்தரங்கர். பிரெஞ்சுக்காரர்கள் புதுவையை ஆண்ட காலத்தில் ஆனந்தரங்கரின் மாமா நைனியப்பர் அவர்களிடம் துபாஷாக இருந்தார். இவரின் மாமா புதுச்சேரிக்கு அழைக்கவே குடும்பம் அங்கே குடிபெயர்ந்தது. அங்கே சிறிது அளவில் ஆனந்தரங்கரின் அப்பா வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். சிறிது காலத்திற்கு பிறகு ஆனந்தரங்கர் பாக்கு வியாபாரத்திலிருந்து தன்னுடைய தொழிலை விரிவாக்கிக் கொண்டே போனார். ஆனந்தபுரவி என்கிற பெயரில் பெரிய கப்பலை சொந்தமாக வைத்து வியாபாரம் செய்கிற அளவுக்கு அவர் வளமிக்கவராக இருந்தார். இவருக்கு முன்னரே இவரின் மாமா குறிப்புகள் எழுதி வைத்திருந்தாலும் அவை கிடைக்காமல் போனதால் இவரின் குறிப்புகளே பிரெஞ்சு ஆட்சியை அறிந்து கொள்ள பயன்படும் மிக முக்கிய குறிப்புகளாக திகழ்கின்றன. 25 ஆண்டுகள் எழுதப்பட்ட அந்த குறிப்புகளில் பல்வேறு செய்திகள் கொட்டி கிடக்கின்றன. 1743 ஆம் ஆண்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்கிறார் ஆனந்தரங்கர். இருண்ட அறைக்குள் திடகாத்திரமான இளைஞர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டு அடிமை வேலை செய்வதற்காக மொரீசியஸ், பிரெஞ்சு கயானா முதலிய பகுதிகளுக்கு கப்பலில் ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்டார்கள் என்று நேர்மையாக பதிகிறார். கடலோரம் போய் காலை கடன் போகக்கூடாது என்று ஆளுநர் போட்ட உத்தரவு புதுவையில் மராத்தியர் தாக்குதலின் பொழுது 6 மாதம் மட்டும் விதிக்கப்பட்ட மதுவிலக்கு, சாந்தா சாஹிப்புக்கு அடைக்கலம் தந்திருந்த ஆளுநர் தூய்மாவை மிரட்டி தூதுவரை அனுப்பி 6 கோடி கப்பம் கேட்ட மராத்திய தளபதி ரகுஜி, துப்ளெக்ஸ் புதுவை ஆண்ட காலத்தில் ஆனந்தரங்கரை தலைமை துபாசாக பதவி உயர்த்த இவரிடமே லஞ்சம் கேட்ட அவரின் மனைவி ராணின் ஊழல் முகம் என்று பலவும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதே ராண் இடங்கை எனப்படும் இழிவாக நடத்தப்பட்ட மக்களுக்கு வலங்கை பிரிவினரின் பகுதிகளுக்குள் நுழைய வசதி ஏற்படுத்தி தந்ததும் ஆனந்தரங்கரால் குறிக்கப்படுகிறது. துப்ளே இவரையே தலைமை துபாஷாக நியமிக்கிறார். ஒரு துபாஷ் மக்கள் ஒழுங்காக வரி செலுத்துவதை கண்காணிப்பது, ஆளுநருடன் அதிகாரப்பூர்வ தொடர்பு கொள்ளுதல், குற்றவியல் வழக்குகளில் தீர்ப்புகளை தீர்மானிப்பதில் ஆலோசனை வழங்குதல் என்பன மாதிரியான முக்கியமான பணிகளை செய்து வந்தார். அப்பொழுது கூடலூர் எனப்படும் கடலூரை வெள்ளையருடன் ஏற்பட்ட போரில் உடனே கைப்பற்ற வேண்டும் என்று துப்ளே துடிக்க, காப்பி சாப்பிடுகிற இடைவெளியில் கைப்பற்றக்கூடிய அளவுக்கு எளிய இலக்கில்லை அது என்றாலும், அங்கே இருக்கும் புனித டேவிட் கோட்டையை கைப்பற்றினால் ஆங்கிலேயரின் கப்பல்கள் நிற்க துறைமுகம் இல்லாமல் செய்துவிடலாம் என்று ஆலோசனை தருகிற அளவுக்கு அவர் அதிகாரத்தின் முக்கிய புள்ளியாக இருந்தார். 1742 முதல் 1743 சென்னையை பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி படைகள் கைப்பற்றிய பொழுது துப்ளே மகிழ்ச்சி பெருக்கில் துபாஷான ஆனந்தரங்கரிடம் என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது, 1 காசுக்கு 12 வெற்றிலை கிடைத்தது, இப்பொழுது போர்க்காலம் என்பதால் 6 காசு 8 காசு என்று வெற்றிலையின் விலை ஏறி மக்கள் துன்பப்படுகிறார்கள், குறைக்க முயலுங்கள் என்று கேட்கிறார். மீண்டும் இவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டதும், இருவரை தவறாக கைது செய்திருக்கிறோம், அவர்களை விடுதலை செய்யலாம் கவர்னர் என்றே சொல்கிறார். அடுத்த முறை அழுத்தி கேட்டதும், எல்லாமல்ல இறைவன் மற்றும் நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை என்று எந்த பரிசும் பெறாமல் விலகிக் கொண்டார் ஆனந்தரங்கர். இவரின் நாட்குறிப்பு வெகுகாலம் கண்டுகொள்ளப்படாமல் இருந்து 80 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரான்சில் பிரதி எடுத்தனர். அதன் பின்னர் ஆங்கிலேயரும் அதை மொழிபெயர்த்து வெளியிட்டனர். வாவே சுப்பிரமணியர் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பின் சில பகுதிகளை சித்திரகுப்தனைப் போல ஒன்று விட்டிடாமல் குறித்து வைத்த புஸ்தகமே இப்பிரதாபத்தினசரியாகும் என்று குறிப்பிட்டு வெளியிட்டார். தமிழ் மொழியில் பற்றுடையவராக திகழ்ந்து
தமிழிலேயே கையெழுத்திட்ட ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்புகளை பிரெஞ்சு உருது மொழிகளை கலந்தே எழுதினார்.